ஹலோ, வெல்கம் டு தமிழ் வெப்டெக். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டெங்கு வந்தா, டெங்கு ஃபீவர் வந்தா என்னென்ன சிம்டம்ஸ், என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கறது பார்த்து தான் பார்க்க போறாங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து நான் டெங்கு காய்ச்சல் என்றால் என்ன, எப்படி வருதுங்கிற வீடியோ முதல்ல போட்டிருக்குங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா அதை பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெங்கு வந்துச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் வரும் அப்படிங்கிற சிம்டம்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்க போறாங்க. இப்போ டெங்கு காய்ச்சல் ஒரு மனுஷனுக்கு வந்தா என்னென்ன அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஃபீவர், கடுமையான ஃபீவர் காய்ச்சல் வருங்க. கண் வந்து வலிக்கும், கண் அப்படியே செவந்துரும், நல்லா அப்படி கடுகடுன்னு வலியா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாந்தி, உடல் வந்து ரொம்ப வலியா இருக்கும், மூட்டு வலி அதிகமா இருக்கும், தலைவலி இருக்கும், உடல் சோர்வயிறு, எலும்பு வந்து முறிஞ்ச என்ன வலி வலிக்குங்க, அந்த மாதிரி எலும்பெல்லாம் அங்கங்க அங்கங்க வலிக்குங்க. அப்புறம் உடம்புல பார்த்தீங்கன்னா சிகப்பு சிகப்பா தடிப்பு தடிப்பா இருக்குங்க. அப்புறம் ரொம்ப அதிகமாக மூக்கில் ரத்த கசிவு இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து மருத்துவரை அணுகி பரிசோதிக்க வேண்டுங்க. இது வந்துச்சுன்னா நீங்க பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி சாப்பிட்றதோ, காய்ச்சல் அடிக்கிறதுன்னு மருந்து வாங்கி சாப்பிட்றதோ அந்த மாதிரிலாம் பண்ணவே தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்க மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை பெற்று நீங்கள் சீக்கிரமாக இந்த டெங்கு காய்ச்சல் வந்து உங்களுக்கு நல்லாயிருங்க. காய்ச்சல் பார்த்தீங்கன்னா 104 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு அதிகமாக இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ரத்த பரிசோதனை பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த டெங்கு காய்ச்சல் வந்து கொசு கடித்த உடனே, அதாவது ஏடிஎஸ் பெண் கொசு கடித்தாதான் இந்த டெங்கு காய்ச்சல் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த டெங்கு காய்ச்சல் கொசு கடித்த உடனே வரவே வராதுங்க, குறைந்தது 1 வாரம் கழித்து தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொசு கடித்தோம் உடனே அந்த அதோட கிருமி வந்து நம்ம உடம்புல ரத்தத்தில் கலந்து அந்த கிருமிகள் வந்து பெருகி அது டெங்கு காய்ச்சலாக தாங்க மாறுது. இப்படி தான் வந்து டெங்கு காய்ச்சல் வருதுங்க. இந்த அறிகுறிகள் இல்லாமல் கூட டெங்கு காய்ச்சல் வரலாம். அதனால் டெங்கு ஃபீவர் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு ரத்த பரிசோதனை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. டெங்கு உறுதிப்படுத்திட்டாங்கன்னா நீங்கள் இந்த மருத்துவரிடம் சென்று ப்ராப்பரான நீங்கள் வைத்தியம் எடுத்தீங்கன்னா ஒரே வாரத்தில் வந்து டெங்கு காய்ச்சலை வந்து ஒழிச்சிடலாம். அதனால் இந்த மாதிரி டெங்கு வந்துச்சுன்னா அரசு மருத்துவமனையில் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க. வந்துச்சுன்னா எதையும் பார்க்காதீங்க, டைரக்டா நீங்க வந்து மருத்துவரிடம் போய், அரசு மருத்துவரிடமோ இல்ல பிரைவேட் மருத்துவரிடமோ அது உங்க இஷ்டம், நீங்க அந்த மாதிரி போய் நீங்க பண்ணுனீங்கன்னா இந்த டெங்கு காய்ச்சல் வந்து ஒரே வாரத்தை வந்து நீங்க சரிப்படுத்திடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் டெங்கு காய்ச்சலோட சிம்டம்ஸுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.